இனி தொடர்வது விரைவு செய்திகள். பொள்ளாச்சியில் கோவை பல்லடம் இணைப்பு சாலைக்கு அருட்செல்வர் நா மகாலிங்கம் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற பொள்ளாச்சி நா மகாலிங்கம் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், வள்ளலார் போற்றிய மனித தன்மையும் மகாத்மா காந்தியின் மத நல்லிணக்கமும் தான் தற்போதைய அவசிய தேவையாக இருக்கின்றன என குறிப்பிட்டார். பொள்ளாச்சியில் உள்ள கோவை சாலை மற்றும் பல்லடம் சாலை இணைக்கும் புதிய திட்ட சாலைக்கு அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவருடைய பெயர் சூட்டப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே இந்த மேடையிலே நான் அறிவிக்கிறேன். சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சமூக நீதி சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடா தமிழகமா என்ற விவாதத்துக்கு தமிழ்நாடுதான் பதில் என்று திரைப்பட இவரு மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டியை சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் சென்னை இலக்கிய திருவிழாவில் இயக்குநர்கள் கருப்பழனியப்பன் மற்றும் வெற்றிமாறன் ஆகியோர் பார்வையாளர்களுடன் உரையாடினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வெற்றிமாறன், இதுபோன்ற இலக்கிய திருவிழா பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது என்றார். இலக்கியம் கலைகள் சார்ந்த ஆளுமைகளோட வந்து யங்ஸ்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது, யங்ஸ்டர்ஸோட நாம் இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி நைஸ் திங். இது வந்து கல்ச்சுரலாக சோஷியலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை கைது செய்து அழைத்து செல்லும் போது 200க்கும் மேற்பட்ட அக்கட்சி தொண்டர்கள் காவல்துறை வாகனத்தை மறித்து கலவரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அரசு நிலத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆக்கிரமித்து தங்கள் அலுவலகமாக மாற்றி பயன்படுத்தியதாக தெரிகிறது. இது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி நடத்தப்பட்ட விசாரணையின் போது பிசிக கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் என்பவர் காவல்துறை அதிகாரிகளை சாதி குறித்து ஒருமையில் பேசி திட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பாக பாஸ்கரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி அவர்களை வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லும் பொழுது பிசிகாவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் வாகனத்தை மறித்து கலவரத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். பெண்கள் மீதான 40% வன்முறையை குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இதனை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கவலை தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் சென்னை இலக்கிய திருவிழாவில் தமிழ் சமூகத்தில் பெண்ணியம் என்ற தலைப்பில் கனிமொழி பேசினார். அப்போது அவர், பெண்களை கொண்டாடும் நம் நாட்டில் பெண்கள் மீதான வன்முறையும் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டார். தேசிய குற்ற ஆவண பதிவேட்டின்படி 2021 பெண்கள் மீதான வன்முறை தொடர்பாக 428,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தற்போது சமூக வலைதளங்களில் பெண்களை இழிவாக பேசுவது போல பெண்கள் மீதான வன்முறை அனைத்து காலங்களிலும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் கனிமொழி தெரிவித்தார். 40% மேல வந்து பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது மிக சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்தெந்த ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, ஒரு நல்ல பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த காரணத்துக்கு எல்லாம் இருந்தா டிக் பண்ணா நீங்க வந்து அந்த பெண்ணை அடிக்கலாம். இந்த லிஸ்ட் முடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எந்த காரணத்துக்காக வந்தாலும் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காவல் நிலையத்தின் மிக அருகிலேயே தனியார் பேருந்தில் திடீரென தீ பிடித்தது. ஹைதராபாத்தில் உள்ள KPHB காலனி காவல் நிலையம் அருகே 8 பேருடன் காவேரி டிராவல்ஸ் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது இயந்திர கோளாறு காரணமாக பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக தெரிகிறது. 5 பயணிகள், 2 ஓட்டுநர்கள் உட்பட 8 பேரும் பாதுகாப்பாக கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. Thank you.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கும் கவுண்டர்கள் வரும் 11ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திரளான பக்தர்கள் குவிவார்கள் என்பதால் கடந்த 1ஆம் தேதி முதல் திருப்பதியில் 9 இடங்களில் பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்தன. வரும் 11ஆம் தேதி வரையில் வைகுண்ட வாசல் செல்ல அனைத்து டோக்கன்களும் வழங்கும் பணிகள் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுற்றன. இதனால் இலவச தரிசன கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டன. மீண்டும் 12ஆம் தேதி வழக்கம் போல் 3 இடங்களில் இலவச தரிசன டோக்கன் வழங்கும் கவுண்டர்கள் செயல்பட துவங்கும் என்று தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் டீசல் மீதான வாட் வரி லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியும் பெட்ரோல் மீதான வாட் வரியை லிட்டருக்கு 55 பைசா குறைப்பதாகவும் அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. அந்த மாநில அமைச்சரவை விரிவாக்கப்பட்ட நிலையில் புதிய அறிவிப்பு அமலுக்கு வந்துள்ளது. அந்த மாநிலத்தில் கடந்த மாதம் முதலமைச்சராக சுக்வீந்தர் சிங் சுகு பதவியேற்றார். இந்நிலையில் 4 வார இடைவெளிக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் வீர்பத்ர சிங்கின் மகன் விக்ரமாதித்ய சிங் உள்ளிட்ட 7 பேர் புதிதாக பதவியேற்றுக் கொண்டனர். அந்த மாநில அமைச்சரவையின் எண்ணிக்கை தற்போது வரை 9 உள்ளது. துணை சபாநாயகர் உள்ளிட்ட 3 பதவிகள் இன்னும் காலியாகவே உள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் சந்தித்து பேசினார். ஹைதராபாத்தில் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் சந்திரபாபு நாயுடு இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது.